ஹாய், ஹலோ, வணக்கம். என்னோட பேர் மணிகண்டன். நீங்க பாத்துட்டு டோட்டலி இன் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல உலகத்துல இருக்கிற 20 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நியூசிலாந்தை பத்தி தான். உலகத்திலேயே லார்ஜஸ்ட் நேம் இருக்கிற பிளேஸ் நியூசிலாந்துல தான் இருக்குது. அந்த ஊரோட பேர்ல மொத்தமா 85 எழுத்துக்கள் வரைக்கும் இருக்குது. டொமாட்டோ வட்டங்கி ஹாங்க கோ ஓடமாட்டி சரி கூகப்பி கீமா உங்க ஹொரமிக்கு போகே வேணும் கட்டாண்டாங்க. நீங்க கேட்ட இந்த ஆடியோல இருந்தது உண்மைதாங்க. உண்மையிலே அந்த ஊரோட நேம் வந்து இதுதான். என்னால இந்த ஊரை கரெக்டா ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியல. அதனாலதான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோல எடுத்து போட்டிருக்கேன். உங்களால முடிஞ்சா ப்ரொனன்சியேஷன் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே பின் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பார்க்க போற ஃபேக்ட் மிளகாயை பத்தி. மிளகாயில என்ன அப்படி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனே கொல்லக்கூடிய அளவுக்கு இதுல வந்து காரம் இருக்கும். கோஸ்ட் பெப்பர் அப்படின்ற மிளகாயில மனுஷனே கொல்லக்கூடிய அளவுக்கு காரம் இருக்கும். 1980 பால் போஸ்லன் அப்படின்றவர் இந்த மிளகாயை கண்டுபிடிச்சிருக்காரு. மிளகாயுடைய காரத்தை ஜெனரலா ஸ்கூவெல் ஹீட் யூனிட்ஸ் அப்படிங்கற மெஷர்மென்ட் பயன்படுத்தி அளப்பாங்க. இது ஜெனரலா FHU அப்படினு சொல்வாங்க. நம்ம நார்மலா வீட்ல பயன்படுத்தும் மிளகாயோட காரம் 50,000 இருந்து 100,000 SHU வரைக்கும் இருக்கும். இந்த கோஸ்ட் பெப்பருடைய காரம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 1,40,000 SHU ல இருந்து 2,200,000 SHU வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா வீட்ல பயன்படுத்தும் மிளகாயை விட 22 மடங்கு காரமா இருக்கும். இந்த கோஸ்ட் பெப்பர் அப்படின்னு சொல்லப்படுற மிளகாயை ஹியூமன் அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உடம்புலாம் ரொம்ப ஹீட் ஆகிட்டு மூளைக்கு போகிற நர்வ் சிஸ்டம் அதாவது நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சு கொஞ்சம் நேரத்தில் இறந்துடுவாங்க. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஸ்வீடன் நாட்டை பற்றி தான். ஸ்வீடன் நாடு தான் உலகத்திலே அதிகப்படியான தீவுகள் இருக்கிற நாடு. மொத்தமாக ஸ்வீடன் நாட்டில் மட்டும் 221,800 ஐலண்ட் வரைக்கும் இருக்குது. ஆனால் இதில் 1,000 ஐலண்டில் மட்டும்தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காயினை பற்றி தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காயின் அப்படின்னா அமெரிக்காவுடைய டபுள் ஈகிள் காயின் தான். ஆனால் அதை விட பழமையான 1794 தயாரிக்கப்பட்ட $1 சில்வர் காயின் வந்து $10 மில்லியன் வந்து விலை போயிருக்கு. அந்த சில்வர் டாலர் காயின் வந்து இந்திய மதிப்பில் 71,52,00,000 ரூபாய்க்கு போயிருக்கு. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் ஆண்டை பற்றி தான். உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை அதாவது 7.7 பில்லியன் மக்களோட வெயிட்டும் உலகத்தில் இருக்கிற மொத்த எறும்புகளோட வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். உலகத்தில் மொத்தமாக 10,000 டிரில்லியன் எறும்புகள் வரைக்கும் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் பற்றி தான். உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையும் வச்சு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை நிரப்பிடலாம். அதாவது பூமியில இருக்கிற இந்த மொத்த மக்கள் தொகையும் இந்த 1,300 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல வந்து நிரப்பிடலாம். அடுத்து பார்க்க போற ஃபேக்ட் பிரான்ஸை பத்தி. பிரான்ஸ் தான் உலகத்துல இருக்கிற அதிக மக்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போற ஒரு கண்ட்ரி. அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 86.9 மில்லியன் மக்கள் வந்து இந்த பிரான்ஸ் வந்து பாத்துட்டு போறாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐஃபில் டவரை பார்க்கறதுக்காக மட்டுமே 7 மில்லியன் மக்கள் வந்து வெவ்வேறு கண்ட்ரிலிருந்து வராங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 52% மக்கள் வந்து 30 வயசு கீழே இருக்கிறவங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 12.3% மக்கள் வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் உலகத்தில் இருக்கிற கடல்களை பற்றி தான். பூமியோடைய 71% பகுதி வந்து கடல் பரப்பினால் சூழப்பட்டிருக்கு. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மொத்த கடல் பகுதியில் 2,00,000 வெவ்வேறு விதமான வைரஸ் ஸ்பீசிஸ் வந்து காணப்படுது. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பான் வீடியோஸ் பற்றி தான். அமெரிக்காவில் ஒவ்வொரு 29 நிமிஷத்துக்கும் ஒரு பான் வீடியோஸ் வந்து தயாரிக்கப்படுது. 2019 மட்டும் USA 13,000 பான் வீடியோஸ் தயாரிக்கப்பட்டிருக்குது. இதனால $13 பில்லியன் வந்து USA ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஃபன்னான ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்தில் 508 ஹாலிவுட் மூவிஸ் மட்டும்தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதனால $8.8 பில்லியன் மட்டும்தான் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஹாலிவுட் மூவி வந்து இந்த பான் வீடியோஸை விட $4.2 பில்லியன் வந்து கம்மியாக தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் இந்தோனேஷியாவை பற்றி. உலகத்திலேயே இந்தோனேஷியாவில் தான் உயரம் குறைவாக இருக்கிற மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் வசிக்கிற மக்களுடைய ஆவரேஜ் ஹைட் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 ஃபீட் அதாவது 5'18" தான் இருக்கும். அதே மாதிரி உலகத்திலேயே அதிகம் உயரம் உள்ள மக்கள் வந்து நெதர்லாந்தில் தான் வசிக்கிறாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ஹைட் வந்து 6 அடி வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பிறப்பு மற்றும் இறப்பை பற்றி தான். உலகத்தில் ஒவ்வொரு நொடிக்கும் 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு 240 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு 14,400 குழந்தைங்க வரைக்கும் பிறக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நொடிக்கும் உலகத்தில் வந்து 2 பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 120 பேரும் ஒரு மணி நேரத்துக்கு 7,200 பேர் வரைக்கும் இறந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்டர் பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேம பற்றினது தான். உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக், கௌதம், சார்லஸ், ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ரொம்ப ஃபேமஸான நேம் வந்து முகமது அப்படின்ற நேம் தான். உலகத்தில் மொத்தமாக 150 மில்லியன் மக்கள் வந்து முகமது அப்படின்ற நேம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் பாக்டீரியாஸை பற்றி. உலகத்தில் மொத்தமாக 1 ட்ரில்லியன் பாக்டீரியாஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. உலகத்தில் இருக்கிற 99.98% ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து மொத்தமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாமே பேட் பாக்டீரியாஸ் இல்லைனாலும் பூமியில் மொத்தமாக 4 குவாட்ரில்லியன் பாக்டீரியாஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் ஃபேஸ்புக் பற்றி தான்.
ஃபேஸ்புக்கில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இப்போதைக்கு 2 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து சைனா, யூஎஸ்ஏ, பிரேசிலில் இருக்கிற மக்கள் தொகையை விட ரொம்பவே அதிகம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபேஸ்புக்கோடைய ஆக்டிவ் யூசர்ஸை விட இந்த 3 நாடான யூஎஸ்ஏ, சைனா, பிரேசிலில் இருக்கிற மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மி. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ரஷ்யாவை பற்றி தான். உலகத்தில் இருக்கிற மொத்த ஃபாரஸ்ட்டில் 20% ஃபாரஸ்ட் வந்து ரஷ்யாவில் மட்டுமே இருக்குதான். இதில் 82 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு மரங்கள் வந்து இருக்கு. ரஷ்யாவில் மட்டும் 885 மில்லியன் ஹெக்டார் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு. அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் டோக்கியோவை பற்றி தான். டோக்கியோவில் மொத்தமாக 37 மில்லியன் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அதிக மக்கள் தொகை வாழ்கிற ஒரு இடம். டோக்கியோவுக்கு அடுத்து அதிகபட்ச மக்கள் தொகை வாழ்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சுத்தமாக நம்ம டெல்லிக்கு வந்தோம்னா, டெல்லியில் மட்டுமே 29 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற ஃபன்னான ஃபேக்ட் ப்ராஸ்டியூஷன் பற்றி தான். இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படின்றது 22 கண்ட்ரீஸில் வந்து லீகலாகவே பண்ணுறாங்க. உலகத்தில் மொத்தமாக 40 மில்லியன் ப்ராஸ்டியூட்ஸ் வந்து இருக்காங்க. இதில் என்ன மோசமான ஃபேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12-14 வயசில் இருக்கிற உமன்ஸ் தான் ஆவரேஜாக ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே என்டர் ஆகிறாங்களாம். அடுத்து பார்க்க போகிற ஃபேக்ட் நியூசிலாந்தை பற்றி தான். மற்ற எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்தில் தான் அதிகபட்சமான பெட்ஸ் வந்து வளர்க்கப்படுது. நியூசிலாந்தில் இருக்கிற 68% வீட்டில் வந்து நாயோ பூனையோ பெட்டாக வளர்க்கப்படுது. அடுத்து பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தாஜ்மஹாலை பற்றி தான். தாஜ்மஹால் 1632 1653 கிட்டத்தட்ட 31 வருஷம் வந்து கட்டியிருக்காங்க. அப்பத்தி மதிப்புக்கு 3 கோடியே 20 லட்ச ரூபா மதிப்பில் கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதே மாதிரி ஒரு தாஜ்மஹாலை கட்டணும் அப்படின்னா இந்திய மதிப்பில் 6000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒவ்வொரு வருஷமும் 8 மில்லியன் பீப்புள் வந்து இந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு போகிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்தியா இந்த தாஜ்மஹால்னால 77 கோடி ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ என்ன எண்ட் ஆஃப் த வீடியோ உட்காந்து முன்னாடி பார்த்து இந்த 20 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கான டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் தெரிஞ்சுக்கணும்னாவோ இல்லை நான் ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கனாவோ அதை கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. அதுக்கான டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் மணிகண்டன். பில்ட் அப் பண்ணணும், பீலாவிடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.